ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது டிஃபன் சாம்பார். ஸோ இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு கூட இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பாட்டில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நான் நல்ல பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணுறேன். இந்த சாம்பாரில் தக்காளி ரொம்ப மசிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் பெருசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும். இந்த மீன் டைம் நான் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதை வந்து உருளைக்கிழங்கும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணேன்னா, முழு உருளைக்கிழங்கை பாதியை கட் பண்ணி பருப்பு கூடையே போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். பருப்பை வந்து நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கையும் பருப்பு கூடையே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா பொடி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். சாம்பார் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் கம்ப்ளீட்லி கலருக்கு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி பொடி. ஸோ சாம்பார் பொடி என்ன தான் நீங்கள் போட்டாலும் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி பொடி போடுறது வந்து நல்ல வாசனை கொடுக்கும். தண்ணி ஊற்றி இதை வந்து நல்ல ஒரு லிக்விட் மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி நீங்கள் வந்து இதை சாம்பாரில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பார் கட்டி தட்டாது. டைரெக்டாக நீங்கள் பொடியை வந்து இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி தட்டிடும். தண்ணி ஊற்றிக்கோங்க, கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கா, நீங்கள் அதை உடச்சி ஊற்றிக்கலாம், உடச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தக்கன டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபன் சாம்பார் யூஸ்வலாக ரொம்ப புளிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய், இந்த தாளிப்பை நீங்கள் நெய்யில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் எண்ணெயில் கூட பண்ணலாம். எண்ணெய் வந்து ஹாட்டான ஒன்று, அதில் கடுகு, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா ஜீரகம், வரமிளகா, காயத்தூள் அதாவது பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணாதீங்க, சாம்பாருக்கு வந்து பெருங்காயம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே சாம்பாரில் ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி கீரையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். இந்த சாம்பார் பண்ணுறதுல 2 விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு நான் ஆட் பண்ணல, நீங்கள் வெறும் துவரம்பருப்பு வச்சே பண்ணலாம், இல்லாட்டி பாசிப்பருப்பு வச்சு கூட பண்ணலாம், எது உங்களுக்கு வேணும்னு. ஆனால் அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணி பண்ணுற சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தாளிப்பு ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி கீரை தாராளமாக போடுங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாம்பார் இருக்க இருக்க கெட்டியாகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் விட்டுப்பேன். இப்போ இதை வந்து சூடாக இட்லி கூட, தோசை கூட, பொங்கல் கூட, எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபி மட்டும் இல்லை, இன்னொரு வேர்ஷனும் நான் என்னோடய பிளாகில் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த சாம்பார் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி. ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே வந்து என்னோடய பிளாகோட லிங்க்கு கொடுக்குறேன். டிஃபன் சாம்பார் போஸ்ட்லேயே 2 ரெசிபியுமே இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.